டியூ தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். கம்பனின் 770 பாடலும் பாடல்கான கருத்து. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கம்பனுடைய 770 58வது பாடல். இந்த 58வது பாடல் எதை குறிக்கிறது என்றால், இந்த நெல் களம் அங்கே அடிக்கிற அந்த போர், அந்த பிள்ளை அடித்த பிறகு அதை எடுத்து அது போராக அந்த வைக்கோல் போர் அமைக்கிறார்களே, அந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு படம் பிடித்து காட்டுவது போல அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த பாடல் வளம் பாடும் குடை மன்னர் மத யானை படப்போறத, களம் பாடும் பெருஞ்செல்வம் காசினியில் சிறந்ததென்று, தளம் பாடும் தார் அகல தாடாளர் தம்முடைய, களம் பாடும் பெருஞ்செல்வம் காசினியில் சிறந்ததே என்று மிக அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கார். இங்கே அந்த வளம் பாடும் களம் பாடும் தளம் பாடும் களம் பாடும் என்கிற அந்த எதுகை மோனைகள் இந்த பாடலிலே அமைந்து மிக சிறப்பாக அந்த பாடல் நமக்கு ஒரு சொற்சுவையை தருகிறது. இங்கே இந்த வளம் பாடும் குடை மன்னர் மத யானை படப்பொருத என்ன பொருத என்றால், அங்கே போர் செய்வதற்கு தயாராக்குதல் அல்லது போர் செய்தல் அப்படி அங்கே பொருதல், மத யானை படப்பொருதல், மத யானை படப்பொருதல் என்றால் மத யானை அந்த யானை படைகளோடு சென்று எதிரி நாட்டு அரசனோடு மோதுவது. அப்படி அது அப்படி செய்பவர் யார் என்றால் வளம் பாடும் குடை மன்னர். அதாவது எப்படி என்றால், அந்த ஆட்சி என்கிற அந்த குடையின் கீழே சிறப்பாக இருக்கிற அந்த மன்னர் அவர்கள், அந்த வளம் பாடும் வளத்தோடு சிறந்து விளங்கக்கூடிய அந்த மன்னர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். இவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்றால், வளம் பாடும் குடை மன்னர் மத யானை பட பொருதுகிறார்கள், அதாவது எதிரி நாட்டு அரசோடு பொருதுகிறார்கள். அப்படி பொருதுகிற அவர்களை பாடுவது என்பது, பாடி அவர்களுடைய பெருமையை விளக்குவது என்பது காலகாலமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், இப்பொழுது அப்படிப்பட்ட இலக்கியங்கள், அதாவது மன்னர்கள் போர்க்களத்திலே கலிங்கத்து பரணி உதாரணமாக சொன்னால், கலிங்கத்து பரணி, அந்த கலிங்கத்து பரணியில் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து மோதுகிறார்கள், போர் நடக்கிறது என்பதையெல்லாம் வர்ணிக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண்கிறோம். இப்படி இருக்கிற அந்த காட்சிகளை காசினியில் என்றால், காசினி என்றால் இந்த உலகம், காசினி என்றால் உலகம், இந்த உலகத்தில் இந்த களம் பாடும் பெருஞ்செல்வம், இந்த களம் பாடு இந்த களத்தை, இந்த மத யானை பட பொருதுகிற இந்த போர்க்களத்தை பாடுகிற இந்த செயல் காசினியில் சிறந்ததென்று, இந்த உலகத்தில் இது சிறந்ததில்லை. தளம் பாடும் தார் அகல தாடாளர் தம்முடைய, களம் பாடும் பெரும் செல்வம் காசினியில் சிறந்ததே. இந்த பெரும் செல்வம் என்பது இங்கே எது என்றால், நம்முடைய அந்த தமிழ் செல்வம், நம்முடைய அந்த கவி செல்வம் எது சிறந்த செல்வமாக இருக்கும் என்றால், தளம்பாடும் தார் அகல தாடாளர் தம்முடைய, களம்பாடும் பெரும் செல்வம் காசினியில் சிறந்தது. இந்த உலகத்தில் எது சிறந்தது என்றால், இங்கே போர்க்களம் நடக்கிறதே, இங்கே மாடுகளை கட்டி இந்த உழவர்கள் போர் அடிக்கிறார்களே, நெற்பயிர்களை கொண்டு வந்து களத்திலே இட்டு அதை காம்பு பூட்டி ஓட்டுகிறார்களே, இந்த காட்சியை பார்க்க வேண்டும், இதுக்கு பாட்டு எழுத வேண்டும், இதுக்கு கவி புனைய வேண்டும், இப்படி பாடுகிற இதுதான் இந்த உலகத்திலே சிறந்தது. அந்த போர்க்கள காட்சி வர்ணித்து பாட்டு எழுதுவது என்பது காலகாலமாக நடக்கிறது தான். ஆனால் இதில் எது சிறப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், அங்கே நடக்கிற அந்த காட்சியை எழுதுவதை விட இங்கே நடக்கிற இந்த களத்திலே, இந்த நெற்கதிர்களை கொண்டு வந்து குவித்திருக்கிற இந்த களத்திலே, இந்த வைக்கோல் போர் போடுகிற இந்த காட்சியை எழுதுகிற அந்த புலவனுடைய அந்த சொல்லாட்சி மிகச்சிறந்த செல்வமாக, தமிழ் செல்வமாக சிறந்து விளங்கும் என்பதை இங்கே கம்பர் நமக்கு விரிவாக எடுத்து கூறுகிறார். இங்கே இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வளம்பாடும் குடை மன்னர் மத யானை பட பொருத, களம்பாடும் பெருஞ்செல்வம் காசினியில் சிறந்ததென்று, தளம்பாடும் தார் அகல தாடாளர் தம்முடைய, களம்பாடும் பெரும் செல்வம் இங்கே தாடாளர் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், தளம்பாடும் தார் அகல தாடாளர், அதாவது பாடுபட்டு உழைத்து இந்த உடல் உறுதியாக இருக்கிறது, அவர்களுடைய மார்பகங்கள் அகன்றிருக்கிறது, அவர்களுடைய தோள்கள் உறுதிப்பட இருக்கிறது,
வலிமை பொருந்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உழவர் பெருமக்களுடைய அந்த தலம்பாடும் தார் அகலத்தாடாளர் தம்முடைய களத்தை பாட வேண்டும். அது அந்த செல்வம், அது பெரும் செல்வம், காசினியின் சிறந்த செல்வம், இந்த உலகத்திலே சிறந்தது என்பது அதுதான். அப்படிப்பட்ட வலிமை மிக்க நம் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதாவது செஞ்ச உடம்புக்கு சேவேறும், செய்யாத உடம்புக்கு நோவேறும் என்று சொல்லுவார்கள். என்ன அது, செய்த உடம்புக்கு சேவேறும், செய்யாத உடம்புக்கு நோவேறும் என்று கூறுகிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று யோசனை செய்து பார்த்தால், இந்த உடலை தினசரி உழைப்புக்காக செயல்படுத்தி கொண்டே இருக்கிற அவர்களுக்கு அந்த உடம்புல சேவேறும். சேவேறுதல் என்றால் அப்படியே கட்டிப்பட்டு கட்டிப்பட்டு உறுதியாகும், அதாவது அந்த உடல் செம்மை நிலை அடையும், அதுதான் சேவேறுதல். அதுவே வந்து செய்யாமையே நாம் உண்ணுகிற உணவு ஜீரணிக்காமல், அந்த நாம் எடுத்துக்கொள்கிற உணவுக்கு தகுந்த உழைப்பை நாம் செய்யாமல் இருக்கிற போது அங்கே அந்த உடல் பாதிக்கப்படுகிறது, அங்கே நோவேறுகிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும். ஆகவே இங்கே விவசாயினுடைய நிலை எப்படி போற்றப்படுகிறது என்றால், இவர்கள் மிக அருமையாக இவர்களுடைய அந்த மார்பும் அகலமாக இருக்கிறது, இவர்கள் தோள்கள் உறுதியாக இருக்கிறது. ஆகவே தலம்பாடும் தார் அகல தாடாளர் தம்முடைய களம்பாடும் பெருஞ்செல்வம் காசினியில் சிறந்ததே என்று அருமையாக ஒரு கவிதையை நம்முடைய கம்பர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்காக நான் ஒரு இந்த புத்தகம் கம்பருடைய 770 என்கிற தலைப்பிலே இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன். அதில் நான் இந்த பாடலுக்கான விளக்கத்தை இப்படி சொல்லியிருக்கிறேன். போர்க்களம் பாடும் புலவர்களைப் போலவே நெற்களம் பாடும் பாவலர்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். வாளேர் உழவர், வில்லேர் உழவர், சொல்லேர் உழவர், அதாவது உழவர்களை இப்படி மூன்று வகையாக பிரிக்கிறார்கள். அதாவது வாளேர் உழவர், வாளை கையில் எடுத்துக்கொண்டு வேலை செய்யக்கூடியவர்கள். அடுத்தது வில்லேர் உழவர், வில் என்கிற அந்த கலப்பை பிடித்து கொண்டு உழவு செய்யக்கூடியவர்கள். சொல்லேர் உழவர், வார்த்தைகளாலேயே இந்த உலகத்தை வசப்படுத்துகிற அந்த வார்த்தை சித்தர்களை, அவர்களை வந்து சொல்லேர் உழவர் என இந்த உழவர்களை பலவாறாக போற்றுகிறார்கள். ஏன்னா உழுதல் என்பது கலப்பையை கொண்டு நிலத்தை உழுவதைப் போலவே அடுத்தவர்களுடைய மனதையும் உழுக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நல்ல பேச்சாளர்கள், சொல்வேந்தர் என்று சொல்லுகிற மாதிரி அப்படிப்பட்ட பேச்சாளர்களை பெருமைப்பட சொல்லுவதற்குத்தான் சொல்லேர் உழவர் என்று சொல்லுவார்கள். வளங்களை பற்றி பாடும், அதாவது வெண்கொற்ற குடை மன்னர்களின் மதையானை அழியும்படியாக போரிட்ட போர்க்களத்தின் குறித்து புலவர்கள் பாடி பெற்ற பெருஞ்செல்வம் சிறந்தது அன்று. இந்த புலவர்கள் போய் பாடுகிறார்கள், எதுக்காக பாடுகிறார்கள் என்றால் செல்வத்துக்காகத்தான் பாடுகிறார்கள். இவர்களுடைய வறுமை நிலையை அகழ்வதற்காக அங்கங்கே சென்று செல்வத்துக்காக பாடுகிறார்கள். அப்படி பாடுகிற போது அந்த போர்க்களத்திலே நடக்கிற அந்த இரத்த காட்சிகளை வர்ணித்து பாடி தோல்வி பெற்ற மன்னனை தூத்தி எடுத்து இங்கே வெற்றி பெற்ற மன்னனுக்காக பாக்களை பாடுவது என்பது அதன் மூலமாக பெறக்கூடிய செல்வம் சிறந்ததில்லை, இந்த உலகத்திலே அது சிறந்ததில்லை. மலர் மாலை அணிந்த மார்பினை உடைய உழவர் பெருமக்கள் உருவாக்கிய நெற்போர்க்களத்தை பாடி புலவர் பெறும் செல்வமே சிறந்த செல்வமாகும். எந்த போர்க்களத்தை பாட வேண்டும் என்றால் இந்த போர்க்களத்தை பாட வேண்டும், அதாவது உழைப்பாளிகளுடைய போர்க்களத்தை பாட வேண்டும். உண்மையான நிகழ்வு சண்டை நடக்கிற அந்த உழவர்களுடைய அந்த போர்க்களத்தை புலவர்கள் பாட வேண்டும், உழவர்களை புலவர்கள் பாட வேண்டும். புலவனை பாட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த புலவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதுக்கு ஒரு அருமையான நம்முடைய திருக்குறள் ஒன்று இருக்கிறது, உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்து புலவர் தொழில். இந்த புலவர்களுடைய தொழில் என்ன என்பதை 394வது குறளிலே நம்முடைய வள்ளுவர், உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன பொருள் என்றால், பிறர் மகிழுமாறு அவர்களோடு கூடியிருந்து, அதனால் உவப்ப தலைகூடி. பின்னர் இவரை எப்போது காண்போம் என்று நினைக்குமாறு பிரிதலே கற்றறிந்தாருடைய செயல், புலவர்களுடைய செயல். அடடா, இவரை மறுபடியும் எப்போ சந்திக்க போகிறோமோ,
இவரோட பேசிக்கிட்டு இருந்தபோது நமக்கு பொழுது போனதே தெரியவில்லை. அப்படிப்பட்ட அருமையான இந்த மனிதரை நாம் எப்பொழுதுமே திரும்ப சந்திக்கப் போகிறோம் என்கிற அளவுக்கு அடுத்தவர்களுடைய இதயத்தை ஈர்க்கக்கூடியவர்களாக இந்த புலவர் பெருமக்கள் திகழ வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு, இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சிறந்த புலவர்களை கொண்டிருக்கிற இந்த தமிழ் இலக்கியம் இந்த புலவர்களுக்காகவே எப்படி என்றால் ஆற்றுப்படுத்துதல், அதாவது வாழ்க்கையிலே வறுமையிலும் சிரமத்திலும் இருக்கிற ஒரு புலவன் அவன் ஒரு வள்ளலிடம் சென்று பொருள் பெற்று மகிழ்ச்சியோடு திரும்பி கொண்டிருக்கிறான். வரும் வழியிலே இன்னொரு புலவனை காண்கிறான். அவனை பார்த்து, நீ கவலைப்படாதே, நான் இந்த வழியாக சென்று இந்த மன்னனை பார்த்தேன், நீயும் அங்கு சென்றால் உனக்கும் நிறைய பொருள் கொடுப்பார்கள் என்று அவனை ஆற்றுப்படுத்தி வழிகாட்டக்கூடிய அந்த மேன்மையான தன்மை கொண்ட தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படி இப்போ அதனால தான் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டு என்று அந்த நூல்கள், சங்க இலக்கிய நூல்கள், அந்த நூல்களிலே 10 பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 பாடல்கள் அந்த ஆற்றுப்படை நூல்களாகவே இருக்கும். அதில் குறிப்பாக சொன்னீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புரணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, அப்புறம் கூத்தராற்றுப்படை, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆற்றுப்படை நூல்களாகவே இந்த 10 பாட்டில் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 பாடல்கள் ஆற்றுப்படை நூல்களாகவே இருக்கும். இதில் வந்து முருகு, புறநாறு, பானிரண்டு, முல்லை, பெருகுவள, மதுரை காஞ்சி, மறுவினிய, கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10 என்று ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செயலினுடைய அடிப்படையில் திருமுருகாற்றுப்படை, புறநகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரைக்காஞ்சி, நெடுநெல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, கூத்தராற்றுப்படை அல்லது மலைப்படுகடாம், இப்படி அந்த 10 பாட்டு இருக்கிறது. அந்த 10 பாட்டில் இந்த ஆற்றுப்படை நூல்கள் மிக முக்கியமான நூல்களாக இருந்திருக்கிறது. அந்த நூல்களிலே, அந்த ஆற்றுப்படை நூல்களிலே புலவர்கள் சென்று மன்னனை பாடி பரிசு பெற்ற வரலாறை நாம் காண முடிகிறது. இங்கே கம்பர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ அப்படி சென்று அந்த போர்க்கள காட்சியை வர்ணித்து ஒரு மன்னனிடம் பெற்று வருகிற செல்வம் உயர்ந்த செல்வம் அல்லது நல்லது உயர்ந்த செல்வம் ஆகாது. அதாவது இந்த காசினியில், காசினியில் என்றால் இந்த உலகத்தில், குவளையத்தில், இந்த பூமியில், இங்கே நீ உண்மையான புலவனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ உண்மையான புலவன் ஒரு உண்மையான உழவனை சென்று அவனை பாடு. அவனுடைய போர்க்களம் என்பது அவனுடைய அந்த நெற்பயிர்களை, நெல் அறுவடை செய்த அந்த கட்டுகளை கொண்டு வந்து அவன் களத்தில் எடுக்கிறானே, அந்த களத்தில் நடக்கிற அந்த போர்க்காட்சிகளை பார், அந்த காட்சிகளை மிக இனிதுபட அழகாக எழுது, பாடு, அப்பொழுது அதன் மூலமாக கிடைக்கிற செல்வமே உனக்கு உயர்ந்த செல்வமாக இருக்கும் என்று கம்பர் வர்ணிக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அதாவது அங்கே நடக்கிற காட்சிகளுக்கெல்லாம் கூட, அதாவது ஒரு மன்னன் ஒரு வீர நடை போட்டு மிக அருமையாக யானை படைகளோடும் குதிரை படைகளோடும் சென்று மிகச் சிறப்பான முறையில் ஒரு போரை நிகழ்த்துகிறான், எதிரி நாட்டு அரசனை தோக்கடிக்கிறான், இவன் வெற்றி வாகை சூடுகிறான் என்றால் அத்தனை புகழும் அவனுக்கு யாராலே உண்டாகிறது என்றால், இந்த போர்க்களத்திலே இங்கே நெஞ்சொடிய பாடுபட்டு இந்த நிலத்திலே வேர்வை சிந்தி இந்த உலகத்தை காக்கின்ற அந்த உழவனுடைய உழவனுக்குத்தான் அந்த பெருமை சென்று சேர வேண்டியது. அப்படிப்பட்ட அந்த உழவர் பெருமக்களுடைய பெருமையை மிக நேர்த்தியாக, மிக அருமையாக கம்பர் இந்த பாடல் மூலமாக எடுத்து உரைக்கிறார்.